ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி வந்து மாம்பழத்தில் கல் வச்சு பறுத்தது பெரும்பாலும் இப்போ கடையில் கிடைக்குது. அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம வாங்குகிற மாம்பழம் இயற்கையாக பறுத்ததா அப்படி இல்லைன்னா கல் வச்சு பறுத்ததாங்கிறத எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது. மாம்பழம் நம்ம நிறையா வீட்டில் வாங்கி வச்சு வைக்கும்போது சீக்கிரம் வீணாக பார்க்காம ரொம்ப நாளைக்கு எப்படி வச்சுருக்கிறதுங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மாம்பழம் இந்த மாதிரி நல்ல மஞ்சள் மஞ்சள்னு பழுத்து, அதாவது ஒரே மாதிரி எல்லா பழமும் பார்க்குறதுக்கு ஈவனாக பழுத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து கல் வச்சு பழுத்த பழம் தான். அதே மாதிரி ஒரு மாம்பழத்தை எடுத்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து அந்த மாம்பழத்துடைய வாசனை வரல, எதுவுமே அதில் வாசனையே வரலன்னா கண்டிப்பாக அதை வந்து கல் வச்சு பழுத்தது தான். இதை கட் பண்ணும்போது உள்பக்கம் வந்து ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இயற்கையாக பழுத்த மாம்பழம் நம்ம கட் பண்ணும்போது ஒரு ரெட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து இயற்கையாக பழுத்தது. இப்போ வந்து மாம்பழத்தை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக பார்க்க போகிறோம். எப்போயுமே மாம்பழம் அந்த மேலே காம்பு பகுதியில் தான் அழுக ஆரம்பிக்கும். அந்த காம்பு பகுதியில் கருப்பாக இருக்கிறது மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் தேங்கனை தடவி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் பழுத்து அந்த முன்பக்கம் வந்து அழுகாமல் நமக்கு ரொம்ப நாள் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் மாம்பழத்து மேலே ரொம்பவும் பிரியமாக இருக்கிறவங்க கல் வச்சு பழுத்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட தான் செய்வாங்க. அவங்க வந்து தோலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் தோலில் தான் நிறைய கெமிக்கல் இருக்கும். தோலை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நமக்கு இந்த தொண்டை கட்டுறது, தொண்டை கரக்கரன்னு வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம வந்து மேக்ஸிமம் தவிர்க்கலாம். சுத்தமாக தவிர்க்க முடியாது. ஸோ தோலோடு சாப்பிடும்பொழுது நமக்கு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உடனே தெரியும் நமக்கு அதோடைய எஃபெக்ட்டு. தோலை நம்ம நீக்கிட்டு சாப்பிடும்பொழுது நம்ம ஓரளவுக்கு வந்து அதோடைய அந்த பாதிப்புலேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கலாம். நம்ம வந்து மாம்பழம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது சுவைக்காக தான். மேக்ஸிமம் இது ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ சுவைக்காக சாப்பிட்ணுன்னு தான் இதை வாங்குவோம். ஆனால் இதில் வந்து உடம்புக்கு நல்லதும் கிடையாது, அதே சமயத்தில் சுவையும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாம்பழத்தை, அதாவது கடையில் கல் வச்சு இந்த மாதிரி பழுத்த மாம்பழத்தை அவாய்ட் பண்ணுறது தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே நம்ம சாப்பிடணும் ஆசைப்பட்டாலும் நம்ம வந்து காயாக வாங்கி வீட்டில் பழுக்க வச்சு சாப்பிட்லாம். அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் ஆரோக்கியமான சுவையான மாம்பழத்தை சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மாம்பழத்தை நிறைய பேர் சாப்பாட்டு கூட சரிஷ் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. மாம்பழம் இருந்தால் தான் சாப்பாடே உள்ளார இறங்குன்னு கூட சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சாப்பாடு கூட பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது. எந்த பழம் வந்தாலும் சரி, அதில் வந்து ஜீரண பிரச்சனை வரும். கண்டிப்பாக வந்து பழங்களை சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடாம தனியாக சாப்பிடுங்க. அப்போ தான் அதை வந்து அதோடைய சத்து நமக்கு உடம்புக்கு சேரும், ஜீரண பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் மாம்பழம் வாங்கும்போது இந்த டிப்ஸ்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்து வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ ஓடுவங்களை சந்திக்கிறேன்.